சேலம் அரசு மருத்துவமனை தீ விபத்தில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் கூறிய நிலையில் அறுவை சிகிச்சை அரங்கத்திலேயே மருத்துவ உபகரணங்கள் இருந்து சேதமடைந்துள்ளது விடிய அரசின் அலட்சியத்தை வெளிச்சமாக்கியுள்ளது சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் எந்தவொரு மருத்துவ உபகரணங்களும் சேதமடையவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் கூறியிருந்தார் இந்நிலையில் மருத்துவமனையில் அமைச்சர் கே என் நேரு ஆய்வு மேற்கொண்ட போது தீ விபத்து நிகழ்ந்த அறுவை சிகிச்சை அறை சேதமடைந்து அங்கிருந்து உபகரணங்களும் சேதமடைந்திருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் மாவட்ட ஆட்சியரின் வார்த்தை பொய்யென உறுதியாகி உள்ளது அப்போது அதிகாரிகளிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு இந்த மருத்துவமனையில் பதினேழு லிப்டுகள் உள்ள நிலையில் ஏழு லிப்டுகள் தான் வேலை செய்வதாகவும் திருச்சியிலும் இப்போதுதான் எல்லாவற்றையும் மாற்றினோம் எனவும் மருத்துவமனையின் அவலநிலையை கூட பெருமையுடன் பேசியிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொண்டிருக்கும் என்று பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமையுடன் பேசி வரும் நிலையில் மருத்துவமனையில் உள்ள குறைகளை அமைச்சரே சுட்டிக்காட்டியிருப்பது திமுகவினிடையே முகசொழிப்பை ஏற்படுத்தி உள்ளது